வணக்கம். இன்றைக்கி வந்து அருண் அக்வாஃபார்மில் ஒரு அக்வாரியம் பிளான்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இது வந்து என்னதுன்னா ஒரு அக்வாரியம் பிளான்ட்டு. ஸோ இந்த அக்வாரியம் பிளான்ட்டோட நேம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேர் வந்து இந்த இடத்துல இதான். ஸோ இந்த பிளான்ட்டோட நேம் வந்து அமேசான் ஃப்ராக் பிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது பேர் வந்து அமேசான் ஃப்ராக் பிட்டு. இது வந்து எங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து. ஓகேவா? சவுத் அமெரிக்காவில் தான் இந்த பிளான்ட் வந்து முதல்ல, அங்கே தான் இதோட பூர்வீகம். ஓகேவா? இங்கே இந்தியாவில் கிடையாது. ஸோ இந்த அக்வாரியம் ட்ரேட் மூலமாக அக்வாரியம் யூசர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது அக்வாரியம் பிளான்ட்டு நல்ல ஒரு அக்வாரியம் பிளான்ட்டாக இருக்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே அக்வாரியம் ட்ரேட் வழியே கொண்டு வந்துட்டாங்க. சரியா? இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் டெக்கரேஷன், அலங்காரத்துக்கு மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷுக்கு வந்து ப்ரொடெக்ஷனும் இது வந்து கொடுக்கும். என்ன ப்ரொடெக்ஷன்? இந்த மாதிரி பாருங்கள், எப்படி ஃபுல்லாக ஒரு பிஞ்ச் இந்த மாதிரி போட்டது, எப்படி பிரான்ச்சஸ் விட்டுருக்கு பாருங்கள். இதுலேருந்து ஒரு பிரான்ச் வந்து இங்கே ஒரு பிளான்ட்டு, இங்கே பிரான்ச் விட்டு இங்கே, அந்த மாதிரி பிரான்ச்சஸ் பிரான்ச்சஸாக அப்படி ஃபுல்லாக படர்ந்துடும். இப்படி விட்டுட்டோம்னா நல்லா கொஞ்சம் மேலே வரைக்கும் வளர்ந்து ஒரு பூ வேறு பூக்கும். இது ஒரு வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் தான். இது ஒரு ஃப்ளவர் வந்து இதில் வரும், நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இது வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த மாதிரி எக்ஸஸ் சன்லைட் உள்ள வாட்டருக்குள்ளே வராமல் கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். பட் ஓரளவுக்கு நிறைஞ்சு இதில் க்ரோ ஆகிட்டுன்னா நம்ம என்ன பண்ணால், அதை ரிமூவ் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு இதை இப்படி கட் பண்ணி எடுத்து இன்னொரு இடத்துல போட்டிங்கன்னா அங்கே அந்த இதில் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். ஓகேவா? ஸோ அதான் இது வேறு என்ன க்ரோத் இதில் எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்கில் தான் இது க்ரோ பண்ணும். ஓப்பன் ஸ்பேஸில் இந்த மாதிரி இது வந்து டைரக்ட் சன்லைட்டில் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல க்ரோத் நல்லாயிருக்கும். லைட் வந்து ரொம்ப தேவைங்க. ஃபோட்டோ சின்தசிஸ் நடக்கிறதுக்கு லைட் ரொம்ப தேவை இதுக்கு. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே இன்டோர் டேங்க்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைட் போட்டிருக்கணும். அந்த ஃபிஷ் டேங்க்கில் லைட் இருக்கணும். அந்த இது லை இது மாதிரி லைட் பட்டுகிட்டே இருந்தால் தான் இது வந்து ஒழுங்காக வளரும். சரியா? ஸோ மற்றபடி இது வாட்டரில் உள்ள நியூட்ரியன்ஸ், அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து வளர்ந்துடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலை இருக்குது பாருங்கள், இந்த இலை இருக்குல்லையே மேலே, இது வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு. இலை ஃபுல்லாக மேலே தான் இருக்கும். இந்த இலை மேலே தண்ணி எப்போவுமே பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. இந்த இலை மேலே தண்ணி ரொம்ப பட்டுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது அழுகி போயிடும். சரியா? இங்கே ஒரு இது காமிக்கிறேன் இருக்கா. ஸோ இதில் அழுக ஆரம்பிச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி சில ஏஜ்டு பிளான்ட்ஸ் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். மற்றபடி வாட்டர் படாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா நல்லாயிருக்கும். சரியா? ஸோ இதில் வேறு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது ஸ்பாஞ்சி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பாஞ்சி பிளான்னா இதோடய இலை வந்து கொஞ்சம் தடியாக இருக்கும், கொஞ்சம் தடிமனாக இருக்கும். ஓகே, தடிமனாக இருக்கும். ஓகே, இதுக்கு எனிமீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெயினான எனிமி வந்து ஸ்னெயில் தாங்க. இதோட எனிமியே வந்து நத்தை தான். ஸோ அந்த நத்தை என்ன பண்ணிடும் அப்படின்னா, இந்த இலை வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கிறனால இதை வந்து கடித்து கடித்து சாப்பிட்டோம். இதுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுதான் அது ஸ்னெயில் கடித்த ஒரு அமேசான் ஃப்ராக் பிட்டை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க. ஸோ இது ஸ்னெயில் வந்து கடித்து சாப்பிட்ட அமேசான் ஃப்ராக் பிட். சரியா? ஸோ என்ன பண்ணிடு, ஸ்னெயில் என்ன பண்ணிடுனா, இந்த பிளான்ட்டோட இந்த அடியில் போய் என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா, அதோட முட்டையை வச்சுட்டு போயிருந்தது இருக்கு பாருங்கள். இது ஸ்னெயிலோட அந்த எக்கோட அந்த ஜெல்லி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜெல்லி மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஜெல்லி வந்து இந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறதுக்குள்ள தான் அந்த ஸ்னெயிலோட முட்டை வந்து இருக்கும். ஓகே, இந்த பார்த்தீங்களா ஸ்னெயில் இருக்கு பாருங்கள், ஸ்னெயில் இருக்கா. ஸோ இந்த ஸ்னெயில் வந்து ரொம்ப இந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப டேஞ்சர் தான். என்ன பண்ண, இது ரொம்ப ஸ்பாஞ்சி பிளான்ட்டுங்கிறனால ரொம்ப ஈஸியாக சாப்பிடும். இது ஒரு இலையை பிச்சு காமிக்கணும் எப்படி சவுண்டு கேட்குது பாருங்கள். ரொம்ப ஸ்பாஞ்சியான ஒரு பிளான்ட்டு இது. ஓகேவா? ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கிற ஒரு பிளான்ட்டு. ஸோ அதனால் ஸ்னெயில் வந்து இதுக்கு ஒரு பெரிய எனிமி. ஸ்னெயில் வந்து இது அப்படியே நல்லா சாப்பிட்றோம். சாப்பிட்டு அதோடைய அதோட க்ரோத்து அதோட சர்வைவில் ஸ்னெயில் வந்து பார்த்துக்கிறோம்.
ஸோ இந்த ஸ்னெயிலை வந்து நீங்கள் அப்பப்போ பார்த்து நம்ம மேனுவலாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஸ்னெயில் வந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம எப்படி தான் பக்குவம் பண்ணாலும் ஸ்னெயில் எப்படியாவது வந்துடும், ஸ்னெயில் எப்படியாவது வந்துடும். இது நல்லா தெரியும், இது ஸ்பாஞ்சி பிளான்ட்டு தெரியுதா. ஸோ ஸ்னெயில் வந்து எப்படியாவது வந்து இதில் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அது அப்பப்போ மேனுவலாக ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது, சரியா. இப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது வேற என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரூட், அது ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரூட் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னு காமிக்கிறோம் பாருங்க. ஒரு சின்ன பிளான்ட் எடுத்து ஒரு இதில் போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இதான் ரூட். ஸோ ரூட் வந்து எப்படி பிரான்ச்சஸாக இருக்குது பாருங்க. ஸோ நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் அந்த ரூட்டில். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த பிரான்ச்சஸ்க்குள்ளே என்ன பண்ணணும்னா, இந்த மீன், குட்டி மீன்லாம் போய் ஒளிஞ்சுக்கிடும். இந்த ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே இதில் போய் வந்து ஒளிஞ்சுக்கிடும். ஒளிஞ்சிட்டு உங்களுக்கு ஈஸியாக அதோட சர்வைவ், அதோட சர்வைவில் அது பார்த்துக்கலாம். ஸோ இது அந்த பிளான்ட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல அப்ளிகேஷன் வந்து இருக்குது அக்வாரியம் இதில். ஸோ அதனால் வந்துட்டு இது கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய அக்வாரியம் டீலர்ஸ் வந்து இது வந்து டீல் பண்ணுறாங்க. இப்போ நானுமே நிறைய கல்ச்சர் பண்ணான்னு இருக்கேன் இந்த அக்வாரியம் பிளான்ட்டை. இதுமாதிரி நிறைய தான் இருக்குது. ஸோ இது வந்து வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்க கண்டிஷனில் வாங்க முடியாது எங்கேயும் போய். பட் இந்த கண்டிஷன்ஸ் நார்மல் ஆனதுக்கப்புறம் தேவைப்பட்டது அப்படின்னா, நீங்கள் எனி அக்வாரியம் ஷாப்லேயோ, இந்த நிறைய அக்வாரியம் பிளான்ஸ் டீல் பண்ணுற ஷாப்ஸ் இருக்குது, அங்கே வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அமேசான் ஃப்ராக் பிட். நல்ல ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல ரூஃப் மாதிரி இது ஆட் பண்ணும். ஓகே. ஸோ அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் இன்னொரு ஒரு விஷயத்தை பார்க்கலாம்.